Hi, hello everyone, this is Soumya from Bookfeast channel. Today we are going to see a short part of Ramayana titled The Story of Maricha. So the story of Maricha அப்படின்ற கண்டென்ட் மட்டும் எதுக்கு நான் இங்கே மெயினாக சொல்லிருக்கேன் மற்றது சொல்லாம்னா இட் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் தி சிலபஸ் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செமஸ்டர் 3 மித் அண்ட் லிட்ரேச்சர். இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வர கேரக்டர்ஸ் யார் யார் எந்தெந்த பிளேஸில் டிபிக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஐ ஹவ் போஸ்டட் இன் தி லாஸ்ட் வீடியோ, ப்ளீஸ் டு வாட்ச் இட். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபுல் கான்செப்டும் கிளியராக புரியும். இப்போ அந்த ஸ்டோரி ஆஃப் மாரிச்சாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸோ அதை நான் சொல்கிறேன். மாரிச்சா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, ஹீஸ் ஒன் ஆஃப் தி மெயின் லீடிங் கேரக்டர் இன் ராமாயணா. ராமாயணாவில் வந்து ராவணன் வந்து சீதையை அப்டக்ட் பண்ணிட்டு போனதுக்கு ஒரு கீயாக நோட்டபிள் கீயாக இருந்தவர் தான் வந்து மாரிச்சா. ஸோ ராவணனோட மாமா மாரிச்சா, மாரிச்சாவோட ஃபாதரான சுந்தா. சுந்தா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அகஸ்திய ரிஷி அப்படின்ற ஒருத்தரோட ஹெர்மிட்டேஜ்க்கு போய் அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்படி அட்டாக் பண்ணும்போது அகஸ்திய ரிஷிக்கு வந்து கோம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மெடிடேட்டிவ் பவரால் இந்த மாரிச்சாவை வந்து மாரிச்சாவோட ஃபாதரை வந்து கொண்டுடுறாரு. மாரிச்சாவோட ஃபாதரான சுந்தா அவரோட ஃபாதர் யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஜம்பா, கொண்டுடுறாரு. கொன்னதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சுந்தாவோட ஒய்ஃபான யக்ஷ தாத்தக்காவும் அவங்களோட ரெண்டு பையனான மாரிச்சா அண்ட் சுபாகுவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அகஸ்தியா வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் இந்த அகஸ்தியா வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவங்களை வந்து டீமனாக இருங்க அப்படின்னு சொல்லி கர்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு கார்னரில் போய் இவங்க வேறு ஒரு இடத்துக்கு செட்டில் ஆயிடுறாங்க. இன்னொரு இடத்துல வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த சேஜை போய் ரொம்ப வந்து தாத்தக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தசரதா கிட்டே போய் சொல்கிறாரு. தசரதா ஹிஸ் கிங் ஆஃப் அயோத்தயா, ராமனுடைய ஃபாதர். ஸோ அவர்கிட்ட போய் சொல்லவும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்களோட எல்டர் சன்னான ராமாவை வந்து கூட அனுப்பி வைங்க, ஸோ அவர் வந்து எங்களை வந்து இந்த சாக்ரிஃபைஸ் நல்லா பண்ண வச்சு எங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோ ராமா இஸ் ஒன்லி 13 இயர் ஓல்ட், ஹி டேக்ஸ் இஸ் பிரதர் லக்ஷ்மன் அலாங் வித் ஹிம் அண்ட் போத் கோஸ் வித் தி விஸ்வாமித்திரர். ஸோ அங்கே ஃபாரஸ்ட் ஆஃப் தாத்தக்காவுக்கு போனோடனே இந்த டெமனஸ் வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராமா வந்து லக்ஷ்மனோட ஹெல்ப்பால் தாத்தக்கா வந்து கொண்டுடுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரரும் தன்னுடைய பிளேஸ்க்கு போயிட்டு அவருடைய சாக்ரிஃபைஸை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த 6th day மாரிச்சா அண்ட் இஸ் பெதர் சுபாகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே அப் ட்ரை டு டெஸ்ட்ராய் தி சாக்ரிஃபைஸ் ஃபயர். ஸோ அப்படி டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும் போது ராமனுக்கு தெரிஞ்சுட்டு ராமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாரிச்சாவை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது 100 leagues வந்து தள்ளி தூரம் போட்டுடுறாரு. ஸோ 100 leagues இஸ் ஈக்குவல் டு 345 something miles. ஸோ அவ்வளோ தூரம் வந்து தள்ளி போடுவோம், இவர் சாக்ரிஃபைஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. விஸ்வாமித்திரோட கைடன்ஸால் ராமா இஸ் வெட்டட் டு சீதா. ஸோ சீதா வந்து யார் அப்படின்னா, ஷீஸ் இ அடாப்டட் டாட்டர் ஆஃப் ஜனகா அண்ட் தி பிரின்சஸ் ஆஃப் மித்திலா. ஸோ இந்த ஒரு கண்டென்ட் முடிஞ்சிருது. இதுதான் வந்து ராமன் வந்து மாரிச்சாவை பார்த்த ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் இன் ராமாயணா. ஸோ செகண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, மாரிச்சா ஃபைட்ஸ் வித் ராமா இன் தி தண்டகாரண்யா. வி ஆல் நோ தட் ராமா இஸ் டிரெக்டட் அண்ட் எக்ஸைல் டுவர்ட்ஸ் தி ஃபாரஸ்ட் ஃபார் 14 இயர்ஸ். ஸோ அந்த 14 இயர்ஸில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க ஒரு ஃபாரஸ்டில் போயிருக்காரு. அவர் கூட சீதா அண்ட் லக்ஷ்மணன் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, பஞ்சவதி அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்காங்க. அந்த வழியாக வந்து ஒரு டீமன் வராங்க. அது யார் அப்படின்னா, சூர்பனகா. ஸோ சூர்பனகா இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ராவணா. அவங்க வந்து ராமா கிட்டே தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி கேட்குறாங்க. ராமா ரெஃப்யூஸ் பண்ணது. ஹி டிரெக்டட் லக்ஷ்மணா. ஸோ லக்ஷ்மணா வந்து அவங்க மேலே ஜோக் பண்ணவும் சீதாவை அட்டாக் பண்ணுறதுக்காக சூர்பனகை ட்ரை பண்ணுறாங்க. அப்போது சூர்பனகாவோட இயர்ஸ் அண்ட் நோஸை வந்து லக்ஷ்மணன் கட் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் வந்து சூர்பனகா ராவணனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சீதாவை அப்டேக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த ஸ்டோரி ஆஃப் மாரிச்சா சொன்னால் கிளியராக புரியும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டோரி ஆஃப் மாரிச்சா கோல்டன் டீர் அப்படின்னு. மாரிச்சா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கோல்டன் டீராக மாறி போகணும் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. நீ ஒன்று, ஒரு கோல்டன் டீராக மாறி போய் நான் சீதாவை தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆரல்ஸ் வந்து நானே உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு. உடனே மாரிச்சா வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ராவணன் கையில் சாவறதை விட ராமன் கையில் சாவறது வந்து நமக்கு விமோச்சத்தை தரும். ஸோ நம்ம அப்படியே சூஸ்
பண்ணிக்கலாம்னு சொல்லி அவரும் வந்து கோல்டன் டீராக மாறிடுறாரு. ஸோ அவரோட கோல்டன் டீர் அப்பியரன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, அவரோட ஹார்ன்ஸ் வந்து ட்வின் ஜுவெல்ஸ் மாதிரி இருக்குது, அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான இர்ரெகுலர் பேட்சஸோடு இருக்குது. அவங்க இயர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ மாரிச்சா வந்து டீராக மாறும் போது அவரோட இயர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட் வாஸ் லைக் ப்ளூ லோட்டஸ் ஃப்ளார்ஸ். அவரோட ஸ்லீக் சைட்ஸ் வந்து இட் வாஸ் லைக் பெட்டல்ஸ் ஆஃப் அ ஃப்ளார், ஹூப்ஸ் ஆஸ் பிளாக் ஆஸ் ஜெட். அண்ட் அவரோட ஹார்ன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லெண்டராக இருக்குது. அவரோட டெய்ல் வந்து இட் கன்வேஸ் தி கலர் ஆஃப் தி ரெயின்போ. ஸோ ஒரு டீர் எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. வேர் இஸ் இஸ் பேக் வாஸ் டேட் வித் கோல்ட் அண்ட் சில்வர் அண்ட் ஹி ராக்ட் அபவுட் தி ஃபாரஸ்ட் லான் சீக்கிங் டு பி சீன் பை சீதா. ஸோ சீதா பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் சீதா கண் முன்னாடி சுற்றி வராங்க. ஸோ இதை பார்த்த சீதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராமன் கிட்டே போயிட்டு எனக்கு வந்து எய்தர் அந்த டீரை வந்து ஒரு அலைவாவோ இல்லை கொன்னோ எனக்கு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமன் வந்து என்ன பண்ணுறாரு, சரின்னு கிளம்பும் போது லக்ஷ்மன் ஸ்டார்ட் சீயிங் அதில் வந்து ஏதோ ஒரு ஃபால் பிளே இருக்குது, ஸோ வேணாம் போகாதீங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. எதையுமே கேட்காம ராமனும் வந்து என்ன பண்ணிடுறாருனா, அந்த டீரை வந்து போய் கேப்சர் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. வேர் ஹி ஆஸ்க் லக்ஷ்மணா டு டேக் கேர் ஆஃப் சீதா. இதை பார்த்துட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரம் ஆயிடுது. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் துரத்திட்டு போன ராமன் வந்து அந்த டீர் மேலே தன்னோட அம்பை விட்டுடுறாரு. ஸோ அப்போ மாரிச்சா வந்து தன்னோட ஹார்ட்டில் காயம் பட்டதுனால தன்னோட ரியல் ஃபார்முக்கு வந்துடுறாரு. தன் ரியல் ஃபார்முக்கு வந்தாலும் ஹி ப்ராமிஸ்டு ராவணா டு ஹெல்ப் ஹிம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ராமாவோட வாய்ஸில் சீதா பேரையும் லக்ஷ்மண் பேரையும் சொல்லி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை கேட்ட சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட்க்கு ஏதோ வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதனால் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்பயும் லக்ஷ்மணன் சொல்கிறாரு ராமனுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு. ஆனால் சீதா இதை ஆர்டராக சொன்னதுனால ஹி ஹேட் நோ அதர் ஆப்ஷன், ஹி ஹேட் டு கோ. ஸோ ஹி கோஸ் டு தி பிளேஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஹெர்மிட் மாதிரி வந்து ஒரு தானம் கேட்குறவர் மாதிரி வந்து ராவணன் வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் சீதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஷி கோஸ் டு ப்ரொவைட் ஹிம் ஃபுட். ஸோ அந்த மாதிரி போகும்போது அவரை அப்டாக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ த ஸ்டோரி ஆஃப் மாரிச்சா வந்து ராமாயணத்தில் என்ன அப்படின்னா, இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். பீப்புளுக்கு வந்து ஒரு சஃபரிங்கை கொடுக்கறதுல ஒரு மேஜர் ரோலில் இருக்கார். அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஜிஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக ராவணன் வந்து சீதாவை அட்டாக் பண்ணிட்டு போனதுக்கு ஒரு மெயின் லீடிங் கீயாக இருக்கார். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதில் இருக்க கேரக்டர் ஸ்கெச் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ளீஸ் டூ கிளிக் டு தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.